ஸோ கைஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாட்டு வண்டி வாங்கி கொடுத்தாச்சு, சரி இந்த பைக் வாங்கி கொடுத்ததுலேருந்து இந்த பப்ளு வாங்கி இவனுக்கு மட்டும் பைக் வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கும் பைக் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏம்மா எப்பா இங்கே பாருங்கோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் வேணும், இல்லை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி பொம்மை பைக் தானே திருவிழா வரும் அதை வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லை எனக்கு கேடிஎம் சூப்பர் பைக் வேணும், கேடிஎம் பைக்கா அடியா இரா வண்டியா அப்படின்னு போட்டு மண்டையில் போட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க. ஆமாம் மக்களே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக்குன்னு சொன்னாலே செருப்புகள் அடிப்பாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் வாங்குறது தான் ஆச்சா, பட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கிட்டு வெளித்தொட்டி விட்டாங்க. அதனால் நானும் பப்ளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் கேடிஎம் பைக் வாங்குறதுக்கோசரம். என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் கழுவுற வேலை, மெக்கானிக் கழுவுற வேலை, அந்த மாதிரி என்னென்ன வேலை கிடையாதோ எல்லாம் வேலையும் போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேடிஎம் சூப்பர் பைக் வாங்குற அளவுக்கே பார்த்தீங்கன்னா காசு சேர்த்தியாச்சு மக்களே. ஓஹோ ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காசு நிறைய இருக்குது, இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேடிஎம் சூப்பர் பைக், அது மட்டும் இல்லாமல் கேடிஎம்ல என்னென்ன பைக் இருக்கோ அத்தனை மாடலையும் நம்ம வாங்கியிருக்கோம் மக்களே. இந்த பெட்டிக்குள்ள தான் இருக்குது. அழைய கன்றாவை பிடிச்சோடே எப்படா அப்படின்னு கேட்பீங்க. அது இருங்க நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேடிஎம் இருக்கிற அத்தனை பைக்ஸும் நம்ம இந்த பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறோம். நான் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வந்தது, ஆ அப்படியே இது கேடிஎம் சூப்பர் பைக் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட ஒரு சூப்பர் பைக்கு, அதாவது 1000 cc மேலே, ஐ மீன் 1000 to 280 போல். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் லவர்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பைக்கை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 1000 to 280 cc. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கானுங்க. இதில் ஸ்டாண்டு, சக்கரம், ஸ்ப்ரிங்கு, அப்புறம் கண்ணாடி கூட இருக்குது. நீங்கள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மிரர் கூட பார்த்துக்கலாம், ஸ்பீடாக மீட்டர் இருக்குது, அப்புறம் புக வர எக்ஸாஸ்ட்லாம் இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செஞ்சுக்கிறான் இதை. அடுத்து நம்மள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன தராது, என்ன இருக்கும், என்னவாக இருக்கும். ஏய் எனக்கு பிடிச்ச ஆர்சி, ஓ மை காட். ஸோ எனக்கு பிடிச்ச இந்த ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா கையில் சிக்கிருக்கு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஆர்சி பிடிக்கும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனை சிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா 390 cc மக்களே. பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல். எனக்கு புது மாடல் ஆர்சி பிடிக்காது, பழைய மாடல் தான் பிடிக்கும். ஓகே அதுதான் வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் டயர் ஸ்ப்ரிங்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சக்கரம் எல்லாம் ஒன்று தானே. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கோட்டிங் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேரிங்லாம் சூப்பராகவே வளையுது, நல்லாவே ஓடுது. ஸோ அடுத்தது வந்து இதோட ஒரு பயங்கரமான பைக் நம்ம வச்சுருக்கோம். அந்த பைக் நீங்கள் வந்து கேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கே மாட்டீங்க, அப்படியே பட்ட பைக் ஈரிங்க ஏற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு மாடலு, அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா டியூக் 2, அதாவது 300 cc இது மக்களே கிட்டத்தட்ட பார்க்க டுபாக் ஒரு பைக் மாதிரி தான் இருக்குது, பட் இது 600 cc டியூக் 2. ஸோ பயக்கவே பயங்கரமாக இருக்குல்ல. இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க என்னடா கூட்டுக்கிட்டு விழுந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆன பாக்ஸ் தான் கொடுத்துருந்தானுங்க, கொடுக்குலையே இங்கே பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டுக்கிட்டு விழுந்துருச்சு. ஓகே ரைட்டு, இது ஒரு வாரமாக நிறுத்தி வச்சிடலாம், ஏன்னா மெக்கானிக் ஷாப்பில் இது கொஞ்சம் வேலை இருக்குது. அடுத்தது இதோட ஒரு பயங்கரமான என்னோடய ஃபேவரட்டான பைக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருங்க நான் காமிக்கிறேன், அதாவது ரெட்புல்ல வர ஸ்டண்ட்டு பைக். ஸோ இந்த பைக்கை வச்சு சும்மா அந்த ஸ்டண்ட்டு போல் விட்டு பறப்பாங்க பாருங்க, ஐயோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குன்றத நேமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஆர்சி பிடிக்குமா டியூக் பிடிக்குமான கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட்ல சொல்லி விடுங்க, நான் ரேண்டமா பிக் பண்ணி உங்களுக்கு ஒரு பைக் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்டன்ட் பண்ணி காமிக்க போறோம் அந்த பைக்லாம் வச்சு. ஓகே ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைக்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் பண்ண போறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேடிஎம் பிராண்ட் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டன்ட் பைக் வச்சு ஸ்டன்ட் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதில் ஆக்சுவலாக நெருப்பு தாண்டி இது எது போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது விட்டேன், நெருப்புலேயே போய் புழக்கன்னு விழுந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெட்புல்லோட பைக் தான் அடுத்து வரப்போது. எனக்கு அந்த பைக் எடுத்துடுறேன். ஸோ அந்த பைக் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அடுத்தது ரெட்புல் பைக் வச்சு கரெக்டாக ரோல் அடித்து போகுமா தாண்டி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, ரோல் அடித்து கரெக்டாக தாண்டிடுச்சு. அத்தான் மக்களே ரெட்புல்ன்றது சூப்பராக இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வீலிங் பண்ண போகிறோம், தூக்கி காமிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, தூக்கி காமிச்சுட்டா போச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கு தான் நம்ம வீலிங் பண்ண போகிறோம், இல்லை எது நல்லா வீலிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி. ஆர்சியை வீலிங் பண்ணக்குள்ள செம்மையாக இருந்துச்சு, பார்க்கலே ஒரிஜினலாக வீலிங் பண்ணுற மாதிரியே, ஆனால் போய் டொபகால் விழுந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் பைக்கில் வீலிங் பண்ண பாருங்க, பட்டார்னு செரிமாசாக போகுது. ஸோ ஓகே, ஆனால் எனக்கு உண்மையாக வீலிங் பண்ண தெரியாது, அதெல்லாம் சும்மா டுபா கொடுத்தான் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்டாங்களே, ஐயோ ஏமா உடச்சிடமா கன்றாவி, எல்லாத்தையும் உடச்சிட்டு என் மண்டையும் உடச்சிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் உடையில. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுப்போம், கீழே நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தயவு செஞ்சு. பாய்.